தமிழ் பைபிள் ஸ்டடி மத்தேயு 25 அதிகாரம் ஊமைகள் தான் சீக்கிரமா பார்க்கலாம் நினைக்கிறேன். மத்தேயு 25. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பல ஊமைகளை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் சில ரகசியங்களை ஆண்டவர் புதைத்து வைத்திருக்கிறார். முக்கியமாக பரலோக ராஜ்யம் என்று சொல்லும்பொழுது அது நித்திய ஜீவன், ரட்சிப்பு என்ற இந்த வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்து இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி பேசப்படுகிற காரியம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஊமைகளிலே காணப்படும். இப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்றதை குறித்ததான ஒரு ஊமையை ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தோட லிங்க் பண்ணி பேசுகிறார். 10 தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கு. அப்போ இந்த 10 கன்னிகைகள் என்று சொல்லும்பொழுது அது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அது குறிக்கிறது. மணவாளன் என்று சொல்லும்போது நிச்சயமாய் வரப்போகிறவர், நம்மை சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ள போகிறவர், அவரை குறிக்கிறது என்று சொல்லலாம். நாம் அறிந்திருக்கிறோம் என்ன ஆண்டவர் இதில் சொல்ல வருகிறார். 2 அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை அதாவது மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் வந்து புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள்? இந்த புத்தி இல்லாத என்ற வார்த்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபூல்ஸ் அப்படி சொல்லியிருக்கோம். இல்லை புத்தி இருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னால் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது மத்திய 7 கர்த்தர் 100 ஊமையில் பேசும்பொழுது புத்தி உள்ளவன்னா என்ன அப்படின்ற சொல்லுவார். 7 மத்திய 7 24 பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26 நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருத்தன் ஃபூல், இன்னொருத்தன் வந்து வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எதுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்கிறாருன்னா கல்லின் மேல் கட்டுகிற வீடு, மணலின் மேல் கட்டுகிறதான வீடு என்றதான அஸ்திபாரங்களோடு கூட ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அப்போ கண்மலைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. அது கர்த்தரை குறிக்கிற வார்த்தை, அவருடைய உபதேசங்களை குறிக்கிற வார்த்தை. அப்போ மெய்யான உபதேசத்தின் மேலே கட்டப்படுகிற வாழ்க்கை அது நிலைத்து இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தி இருக்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னால் இயேசுவை வந்து சரியாய் அறிந்திருக்கிறவர்கள், அவர் மேலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள், மெய்யான கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இந்த புத்தின்ற வார்த்தையே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு ஊமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். நீதிமொழிகளில் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தியினாலேயே எல்லாவற்றையும் செய்தார் என்று சொல்லிடலாம். நீதிமொழிகள் 3:19 நீதிமொழிகள் 3:19 கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அந்த வார்த்தை அல்லது விஸ்டம் வாய்ஸ் அப்படின்ற வார்த்தையை எனக்குரியது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் உருவகப்படுத்தி பேசுகிறார். 8 நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப கிளியராக அந்த வேர்ட்ஸ் காணப்படும். 14 பாருங்கள், நீதிமொழிகள் 8:14 ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது அப்படி சொல்கிறார். இப்போ எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறவர் எல்லாம் இருந்தால் தான் புத்திக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லி போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்தில். எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறவர் அதுதான் பார்த்தீங்கன்னா சர்வ ஞானம் உள்ளவர் என்ற வார்த்தை அது அவருக்கே உரியதான வார்த்தையாக காணப்படுது. அப்போ புத்தி இல்லாதவர்கள்னா அவரை அறியாதவர்கள் அல்லது கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல என்று சொல்லி கூட நீங்கள் எடுக்கலாம். அட்ரி பண்ணலாம்.
மூன்றாவது புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. நம்ம பாருங்க, தீவட்டிகளை கொண்டு போறாங்க, எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தரை அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜை தான் காணப்படுது. கிறிஸ்துவை நான் இவ்வளவு அறிந்திருக்கிறேன், அதாவது சொல்றதை போல நம்ம இந்த நாட்களில் அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை மனுஷகுமாரனாய் அறிந்திருக்கிறது, கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாய் அறிந்திருக்கிறது, கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாய் அறிந்திருக்கிறது, அல்லது கிறிஸ்துவை வந்து தெய்வத்தில் ஒருவராய் அறிந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்தாது. அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, தீவெட்டியை மாத்திரம் பிடித்து கொண்டு போகிறது, எண்ணெயை பிடித்து கொண்டு போகிறது அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னால், எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை முழுதாக அறியாத ஜனங்களாய் அவர்கள் காணப்படுறாங்க. தே டேக் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். பாருங்கள், ஏன்னு சொன்னால், இந்த நாட்களை போல இல்லை பேட்டரி இவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தீவெட்டி அப்படின்னு சொல்லும்போது எண்ணெய் அவர்களோடு கூட கரத்திலே காணப்பட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வைத்திருக்கணும். இது எதை குறிக்குது? ஆண்டவருடைய வருகைக்காக என்ன பண்ணுறாங்க, அவர்கள் காத்திருக்கிறது கோமே அவர் சொல்லுகிறபடினால வருகை எப்பனே தெரியாது. அப்போ இவர்களுக்கு என்ன காணப்படணும்? தீவெட்டிகளோடு எண்ணெய் காணப்பட வேண்டும். இப்போ இவர்கள் ஆயத்தம் இல்லாதவர்கள் என்று சொல்லி குறிக்கிறதையும் நீ என்ன பண்ணலாம், இதில் எடுக்கலாம். நான்காவது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார். இதை பரிசுத்தாவிக்கு ஒப்பிட்டு, பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரிசுத்தாவியை பெறாதவர்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்க. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் கர்த்தரை சரியாய் அறியாதவர்கள், அல்லது கர்த்தரை சரியாய் ஏற்றுக்கொள்ள இப்படி சொல்லலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரினா, இயேசு கிறிஸ்து ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லியும் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்? அப்போ கர்த்தர் என்று சொல்லி தான் கூப்பிடுகிறார்கள் அவரை, ஆனால் அவரையோ அறியாது இருக்கிறார்கள். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யார், நமக்காக வந்தவர் அவர்தான் என்று சொல்லி அறியாத பட்சத்தில் நம்ம கர்த்தர் 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 என்று கூப்பிடுகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இயேசுவை கூப்பிடுகிறோம் என்று சொல்லி நினைத்து கொள்ளு, யாரையோ கூப்பிடுவோம், அதான் அதனுடைய மீனிங்கே. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுறீங்க, ஆனால் உங்களை நான் அறிவேன் அப்படின்னு அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் இதோடு கூட இணைத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியும் இது என்ன இங்கே மீன் பண்ணுறாரு ஆண்டவர் என்று சொல்லி. ஐந்து, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். என்னுடைய அர்த்தம் என்ன, தாமதித்த போது அப்படின்னு சொன்னால், இவர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் வரல என்று சொல்லி அர்த்தம். அவர் தாமதித்து கொண்டு இருக்கிறார், அவர் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஏன்னா பேதர் இதை விளக்கும்போது சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று நாம் எண்ணுகிறபடி கர்த்தத்தனுடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ நம்மளை பொறுத்தவரை அதெல்லாம் தாமதம் தான். ஏன்னா ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய 2வது வருகைக்காக. நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வருவார் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எனி டைம் ஆண்டவர் வரலாம், வருவார் என்பது மட்டும் நிச்சயம் சத்தியம், அது மாத்திரம் நம்ம விசுவாசிக்கணும். அதுக்காக நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் காத்திருக்க வேண்டும். ஜீவன் முடிஞ்சு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், வருகிறேன் என்பவர் வந்து நம்மளை உயிரோடு எழுப்பி நம்மளை போகிறாரு, நித்தியமாக அவரோடு கூட வைக்க போயிடறாரு. அது வந்து பிரச்சனையே கிடையாது. நம்முடைய வாழ்நாள் இவ்வளோதான், அதுக்குள்ளே வரலையே, இந்த மாதிரி கவலையே நமக்கு வேண்டாம். அதை குறித்து டீச்சிங் பார்த்தீங்கன்னா, 1 தேசலோனிக்கே 4 கடைசியில் போனீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் மரித்தவர்களை குறித்து கூட கவலை கூட படாதீங்க, அவர்கள் கிறிஸ்துக்குள்ளே மறித்திருந்தால் எழுந்திருப்பாங்க, அவர் கொண்டு போவார் என்று சொல்லி எல்லாம் போகல் தானே. அவர்களை தேற்றுவதை நீங்கள் வாசிப்பீங்க பார்ப்பீங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், மணவாளன் வர தாமதித்த போதுனா, இவர்கள் எதிர்பார்த்த நாளில் எதிர்பார்த்த வேலையில் அவர் வரலை, அவருடைய நாள் இன்னும் தள்ளி போய் கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி மனுஷரை குறித்து பேசுகிற காரியம். அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டார்கள்னா, சோர்ந்து போயிட்டாங்க, வருவார் வருவார் வருவார், நடக்கலை, நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம், நடக்கலை, இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் அவர்களை சோர்வுக்குள்ளாக இருக்கும்ன்றது தான் குறிக்கிறது நித்திரை மயக்கம் என்று சொல்லுவது. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நினையாத வேலையிலே வருகிறார் என்பது தான் அதனுடைய மீனிங். அவருடைய மிட் ஆஃப் த நைட் தான் அவர் வருவார், பகலில் வரமாட்டார் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே மிட் நைட்னா இன்னொரு இடத்துல அது நூன் இல்லை அப்படிதானே. அப்போ லிட்ரலாக இந்த வார்த்தையை எடுக்க முடியாது. அவர் மிட் நைட்டில் வரார் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம், நினையாத வேலையிலே என்று சொல்லி தான் அர்த்தமே ஒழிய, அவர் மிட் நைட்டில் தான் வருவார்ன்னு சொல்லி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே மிட் நைட்னா இன்னொரு இடத்துல வேறு டைம் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா அவர் வந்து உலகத்துக்காக, உலகத்தில் இருக்க தன்னுடைய ஜனங்களை மீட்கவும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கவும் வருகிறார் அப்படின்னு சொன்னால், முழு உலகத்தை நியாயம் தீர்க்க
ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ரட்சிக்க அவர் வருகிறபடினால மிட் நைட் என்ற வேர்டு வந்து நடுராத்திரியிலே என்று சொல்லுகிற வார்த்தை அறியாத வேலையிலே என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அதாவது அவர் வந்துட்டாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் உடனே அங்கே வந்து வந்துச்சா அப்படி அர்த்தம் கிடையாது. என்ன மீனிங்னா அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி அர்த்தம். இப்போ நீங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட டாக்டரினை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணி எரர்ன்னு சொல்ல முடியும். எப்படின்னா ஆண்டவர் வந்து மணவாளன் வரும்பொழுது வந்து அவர் ரகசியமாக ஒரு கூட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போயிட்டு கீழே உயிரோட சிலரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அதாவது ரகசிய வருகையை குறித்து ஒரு டாக்டரின் ஃபார்ம் பண்ணும்போது அப்படி. அப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த 10 கன்னிகைகளுக்கும், அதாவது விடப்பட போகிற, அது அழிக்கப்பட போகிற, அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற அந்த 5 பேருக்கு கூட பார்த்தீங்கன்னா என்ன சத்தம் கேட்கும், புறப்படுங்கள் அப்படின்ற சத்தம் கேட்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம், தே ஆல்சோ வில் நோ இஸ் கம்மிங். அவர் வரும்பொழுது ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது போல எல்லாருக்கும் தெரியும். ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி அர்த்தம். சரியா பாருங்க, எவ்வளோ அழகாக வந்து கர்த்தர் ஓமைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விஷயங்களை வைக்கிறார் பாருங்க. ஏழாவது வசனம், அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். ஆப்வியஸ் அப்படிதானே கேட்பாங்க. பாருங்க, புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அந்த அவர் என்ன சொல்ல வர்றாரு, விற்கிறவர்கள் என்று சொன்னாலும் என்ன அர்த்தம், இந்த நாளில் அதை நீங்கள் எதுக்கு ஒப்பிடலாம், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் அல்லது வேதத்தை வந்து சொல்லிக் கொடுக்கிறவர்கள், ஊழியக்காரர்கள், சபை, டீச்சர், இப்படி என்ன பண்ணலாம், எடுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் என்ன விற்கிறார்கள் அவர்கள், இது ஊமையாய் சொல்லப்பட்டிருக்காரு, அதனால் சத்தியத்தை விற்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் அல்ல. சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அதை என்ன பண்ணணும், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதாவது விற்கிறவர்கள் எண்ணெயை விற்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், அவர்கள் வாங்கியிருக்கணும். 10 பேர், அந்த 5 பேர் மட்டும் வாங்கினாங்கல்ல, 5 பேர் வாங்கலை. அதாவது சத்தியம் வெளிப்படும் பொழுது ஏற்றுக்கொண்டதோ ஒரு கூட்டமாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன சொல்லுது, இப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம், இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு இடத்துல கேட்குறாங்க. அந்த டைமில் ஆண்டவர் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது திரும்ப இப்போ போய் நான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நிற்க முடியாது. ஏனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தருணத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுவது மிகவும் அவசியமாகி காணப்படுது. ஆண்டவர் வரும்போது நான் கீழ்ப்படிஞ்சிருவேன் முடியாது, டைமே கிடையாது என்ன. அப்போ அதுதான் ஆண்டவர் இடத்துல திரும்பவும் சொல்லி கொடுக்கிறார். அவர்கள் சொல்கிறாங்க, புத்தி உள்ளவர்கள் நீங்கள் விற்கிற ஒரு இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது, இப்போ நான் போய் சத்தியத்தை அறிஞ்சுக்குவேன், ஆண்டவர் வந்துட்டாரு, இப்போ நான் சத்தியத்தை அறிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா, நிற்க முடியுமான்னு சொன்னால் முடியாது. இப்போ மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன் அறியேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் மேலே 2வது வசனத்துக்கு போகும்போது காணப்படுகிறதான காரியம் தான், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள், கிறிஸ்து அற்றவர்களாக இருந்தார்கள், தேவனை அறியாதவர்களாக இருந்தார்கள், அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். நீங்கள் எப்படி வேணால் எடுக்கலான்? அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதான் சொல்கிறார், அறியேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் சொல்கிறது வந்து ஃபேக்ட் அண்ட் ட்ரூத், அதாவது நீ என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றியும் அதான் இந்த ஊமையினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பேஸ்டான சத்தியம் என்ன, பரலோகராஜ்யம் என்று ஒன்று உண்டு. அந்த பரலோகராஜ்யத்துக்கு ஒரு ராஜா என்பவர் உண்டு. நாம் வாழ்கிறதான இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யம், ஆனால் இது வந்து பெர்மனண்டான ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யம் வந்து வரப்போகிறதான ஒரு ராஜ்யம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்டவர் பேஸாகி வைத்திருக்கிற சத்தியம். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினாலே பிடிக்காது, அல்லது பரலோக ராஜ்யத்தை பெருசாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னென்னா, பரலோக ராஜ்யம் இட்ஸ் அன் இன்விசிபிள் ஒன்,
நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பரலோக ராஜ்யம் வரப்போகிற ஒரு ராஜ்யம், வரப்போகிற ஒரு ராஜ்யம், நித்தியமாக இருக்க போகிற ஒரு காரியம், மறுமையை குறித்து பேசும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ பேஸான டீச்சிங்கே என்னது, பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு, அது நிச்சயமாய் உண்டு, அதை அரசால போகிறவர் ஒருவர் உண்டு, அதற்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாய் அவர் வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அதற்காக அவர் சகல காரியம் செய்து முடித்து இருக்கிறார் என்பது பார்த்தீங்கன்னா பேஸ் டீச்சிங். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளுகிற காரியம். அப்போ இவ்வளோ காரியங்களை என்ன பண்ணணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 14 பாருங்க, அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாக பெற. நெக்ஸ்ட்டு அடுத்தது பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னொரு ஒரு ஓமே ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. மீனிங்கு ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அவர் ராஜாவாக இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுடைய விருப்பத்தின்படி சகல காரியங்களும் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற இந்த பூமியில் நடந்து கொண்டு இல்லை, அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கவில்லை. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் இந்த பூமி விழுந்து போன நிலையிலும் இந்த பூமி அழிக்கப்பட போகிற ஒரு நிலையிலும் அது காணப்படுகிறபடினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் ஆண்டவருடைய சித்தம் எல்லாமே இங்கே நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அப்போ புறதேசத்துக்கு பிரயாணமாக போயிடுறோம்னா அந்த ஒரிஜினல் ரூலர் இந்த உலகம் யாருக்குரியதோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா புறதேசத்துக்கு போயிருக்காரு அப்படின்றது ஒரு மீனிங் என்னென்னா அவர் இன்னும் இந்த உலகம் அறியாதபடி வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. ஒரிஜினல் கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரூல் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே இதெல்லாம் தேவனுடைய பாதபடிக்கு கீழே ஆகவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். யோவான் 1 அதிகாரம் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிச்சிருப்பீங்க, என்ன அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் தேவனாக இருந்தார், வார்த்தைக்கு உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு வார்த்தை தேவனாக இருந்தது அப்படி சொல்லி கொண்டு வரும்போது அந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அவர் ஆதியிலே உலகத்தில் இருந்தார், உலகம் அவருடையது, அவர் நமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவரை. அப்போ ஒரிஜினல் கிங் இங்கே கீழே வந்த பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ராஜாவாக அவர்கள் பார்க்கல, ஏன்னா அவர் ராஜாவாக வரலை, அவர் சாதாரணதான ஒரு மனுஷனாய் வந்த பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனங்க. அப்போ அவருக்கு உண்டானதான அவர் ஏற்படுத்தின அவர் சிருஷ்டித்தே அவருக்கு சொந்தமானதில் சொந்தமான ஜனங்களின் மத்தியிலே வந்த பொழுது பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டார். இதுதான் அவருடைய முதல் வருகை. இப்போ இங்கே பாருங்க இந்த வசனம் 14 வசனம், பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னை குறித்து தான் அவர் பேசுகிறார். தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறதான அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசப்பட்டதான ஒரு காரியமாய் அது காணப்படுது. அப்போ இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் ஊமையாய் நீங்கள் அது வந்து பண்ணுங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணார் அவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில். ஞாபகம் இருக்கா அந்த கிங்குடைய சீட்டே அது தேவனுடைய சிங்காசனம், சாலமோனுடைய சிங்காசனத்தை பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய சிங்காசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம், தேவனுடைய ஆட்சி என்று சொல்லப்பட்டிருக்கோம். இவர்களெல்லாம் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அதில் உட்கார்ந்துருந்தார்கள் என்று சொல்லி என்ன பண்ணோம் வேதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டு வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது கிரைஸ்டுடைய சீட்டு, ஆக்சுவலாக அந்த ரூலிங் சீட்டுன்றது கிரைஸ்டுடைய சீட்டு. அவர்கள் என்னென்ன பண்ணாங்க, அவர்கள் யாரை வச்சா உட்கார வச்சாரோ அவங்கெல்லாம் உட்கார்ந்து ஆட்சி பண்ணி கொண்டு வந்தாங்க. நிரந்தரமாக ஆட்சி பண்ண போகிறவர் இயேசு கிறிஸ்து, தெரியுமா அது உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிங் அப்படின்னு சொல்கிறது, தாவீதினுடைய குமார் என்று சொல்லப்படுவது, அவர் வந்து இஸ்ரவேலின் ராஜா, யூதர்களின் ராஜா என்று சொல்லப்படுவதுடைய அர்த்தம்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் கிங் அவர் தான், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் அதில் உட்கார்ந்துருந்தாங்க என்று சொல்லி அர்த்தம் என்ன. அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை ஒப்பு கொடுத்தா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் இவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கரத்தில் தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார் இஸ்ரவேலர்களுடைய கரத்தில் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வாசிக்கும் போது அது புரியும். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளை என்று சொல்லுகிற நம்மளை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் அங்கமாய் மாறி இருக்கிற
ஊழியக்காரராயிருக்கிற நம்மையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கூட சம்பந்தப்படுத்தி நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், எப்படி தாளந்துகளை பயன்படுத்துகிறோன்றதெல்லாம் பாருங்கள். அது போகும்போதே உங்களுக்கு தெரியும். அடுத்தது 5 தாளந்தை வாங்கினவன், 5:2:1 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவன் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்ப வந்து, யார் சொந்தமானவரோ அவர் வர்றார், வந்து அவர்களிடத்துல கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை, இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிறதான காரியம். 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாகி வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்துல ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ரெண்டும் ஒரே மாதிரியான காரியம். அடுத்தது 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பாருங்க, இது வந்து எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்? இது வந்து பல காரியங்களை நம்ம சொல்லலாம், பிரசங்களை பண்ணலாம், வியாக்கியானங்களை பண்ணலாம். ஆனால் இது வந்து முதலாவது புரிந்து கொள்ளணும், இது பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளணும். ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறதான ஒரு காரியம் என்று சொல்லி, ஏன்னா அவருடைய வருக அப்படின்னு சொல்றாரு, போனவர் வருவார் என்று சொல்றாரு. அப்போ அவர் வரும்பொழுது நடக்கிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறது. அப்ப இதுல முக்கியமாக ஏன் வந்து 2 பேர் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டார்கள், 2 பேர் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், ஏன் ஒருவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி நீங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த ஓமையை நம்ம வாசிச்சோம் இல்லையா, அது நீங்க எப்படி அதை புரிந்து கொள்றீங்க? என்ன மெயினான ப்ராப்ளமா இருந்துச்சு அங்க, என்ன வாட் இஸ் லேக்கிங்? ஏன்னா அந்த 3வது பேசுறவன் பேசுறது ரொம்ப நியாயமா இருக்கிறதை போல பாத்தீங்கன்னா தெரியுது அவனுடைய வேர்டிங்ஸ் எல்லாம். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து என்ன பண்றான், ஆண்டவனேன்னு சொல்றான், அப்படின்னா எஜமான் தான். நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், 24வது வசனம் வாசிக்கிறேன், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடின உள்ள மனுஷன் என்று அறிவேனாய் நோயோ அப்படின்னு சொல்றான். ஆகையால் நான் பயந்து பயப்படுறான் எஜமானுக்கு. எல்லாம் நல்ல நல்ல வார்த்தைங்க பாருங்களேன், ஆண்டவனேன்னு சொல்றான், நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றான், உங்களை சரியா புரிஞ்சிருக்கிறேன் சொல்றான், உங்களுக்கு நான் பயந்துன்னு சொல்றான், நீ கொடுத்ததை நான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்கணும்ட்டு நான் விரும்பி இந்த காரியத்தை பத்திரமா வச்சுருந்தேன் திருடிக்கலாம சொல்றான். ஆனால் எஜமானோ பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில் திட்டுறாரு, அவனுடைய எஜமான் பிரதிவிதம் பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டுறாரு. திட்டிட்டு அவன்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுத்துட்டு, இவனை அழுகையும் பற்கடிக்கும் இருக்கிறதான இடத்துல புறமான இருளில் இவனை தள்ளி போடுங்க, அது வந்து நரகத்தை குறிக்கிற வார்த்தை. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதை? வை வாட் ஹஸ் ஹேப்பன், வாட் வாஸ் ஹி லேக்கிங், வை த ஃபர்ஸ்ட் 2 வாஸ் அப்ரிஷியேட்டட் சொல்லுங்க, கேட்டீங்கல்ல பாயிண்ட் இல்லைங்க, சொல்லுங்க என்னதுக்கா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவனை பார்க்கும்போது இவனை குறிச்சு யோசிக்கும்போது ரொம்ப பிச்சியா இருந்துச்சா உங்களுக்கு? எப்படி இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் உமே வாசிச்சோம்ல, அந்த 5
புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறவர்களை குறித்து வாசிக்கும் போது உங்களுக்கு பாவமாக இருந்ததா, பரிதாபமாக இருந்துச்சா, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதே மாதிரி இங்கே வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இவனை குறித்து? என்ன ஏன் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, ஏன் சொல்கிறாரு? அவருடைய முடிவை ஆண்டவர் சொல்லிட்டு நம்மளுக்கு தான் இந்த உண்மைகளை சொல்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படின்னா வை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல. ஏன், என்ன நடந்துச்சு? நம்ம முதல் உண்மையில் பார்த்தோம், முக்கியமாக ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத ஒரு நிலை. ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் ஆண்டவரை அறிந்தில்லாத ஒரு நிலைமை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியும் ஆண்டவர் அவர்களோடு இல்லாத நிலைமை. அதுதான் புத்தி இல்லாத என்கிறதான அர்த்தத்தை குறிக்குது. நான் சரியாக தான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணல் மேலே கட்டி கொண்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை. சத்தியத்தின் மேல் அல்லாதபடி சத்தியம் அல்லாததின் மேலே கட்டி கொண்டு இருக்கிற வாழ்க்கையை குறிக்குது புத்தி இல்லாதவர் என்று சொல்றது. சரியா, அதான் முதல் உவமை. ரெண்டாவது உவமை நம்ம வாசித்தோம். என்ன, வாட் வாஸ் த தேர்ட் ஒன் லேக்கிங், தேர்ட் சர்வன்ட். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கு இந்த பேரபிள்ஸ்லாம் வந்தது இல்லை, நடத்திருப்பாங்கல்ல. என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்க டீச்சர்ஸ்? சரி, பெரியவங்க தான் சொல்லுங்க, என்ன லேக்கிங், என்னென்ன, என்ன தான், என்ன ப்ராப்ளம் இதில், பெரிய ப்ராப்ளம் மூன்றாவதுல. மூன்றாவது சர்வன்ட்டு என்ன ப்ராப்ளம், வை ஹி வாஸ் புட் இன் ஹெல். அதான் இது இருளில் போடப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்கிற வார்த்தை. வை என்ன முக்கியமான காரணம், சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25வது 24வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அவன் பேசுகிற பேச்சில் தான் இருக்குது சீக்ரெட். ஆண்டவர் சொல்கிறது நல்லா தானே பேசுகிறான், அவனை போயிட்டு ஏன் இப்படி வந்து திட்டுறாரு? இல்லை 24 25 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அறிந்திருந்தும் என்பது கிடையாது, அவங்க உண்மையாக சரியாக அறியலைன்னு அர்த்தம். இந்த பாயிண்டே என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த தாளந்துகளை கொடுத்தார் அப்படின்றதான பாயிண்ட் எதை குறிக்குது? இப்போ தாளந்துகளை நம்ம பயன்படுத்தணும், அதுக்காக கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் ஓகே. முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், இது எதற்காய் கொடுத்தார், என்ன விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கணும். இப்போ 5 கொடுத்தவன்ட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஒன்றும் கிடையாதுல்ல. தன்னுடைய ஆஸ்திகளில் அவளிடத்தில் ஒப்பு கொடுத்து அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. உடனே 5 கொடுத்தவன் ஏன் எனக்கு 2 அப்படின்ட்டு அவன் சண்டை போடுறதுல அர்த்தம் கிடையாது. என்ன, ஸோ அவனுக்குரியதான அதே இதுதான் பார்த்தீங்கன்னா பலன் தான் இவனுக்கு கிடைச்சது. இனியும் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி, ரெண்டுக்கும் சந்தோஷத்தில் பிரவேசி அப்படி தான் சொல்லப்படுச்சு. எல்லாம் ஈக்குவலாக தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த உலகத்தில் காணப்படும்போது அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுக்குறாருன்னு சொல்லி 15வது வசனம் சொல்லுது. அவங்கள்ட்ட வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லப்படல. ஆனால் முதல் 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் இதை எதற்காய் கொடுத்தார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவரை அவர்கள் புரிந்து கொண்டாங்க. உன்னிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது, இப்போ சண்டே கிளாஸில் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு டீச்சிங் கொடுக்கப்படுதுன்னா இந்த டீச்சிங் எதற்காய் கொடுக்கப்படுது, ஒரு வசனம் சொல்லப்படுதுன்னா இந்த வசனம் எதற்காய் உங்களுக்கு சொல்லப்படுது, எதற்காய் சொல்லப்படுது, வசனத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கு அப்படிதானே. அந்த வசனம் புரியலன்னா எதுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதாவது சண்டே ஸ்கூலில், பைபிள் ஸ்கூலில் இல்லையா. அதனுடைய நோக்கம் என்னன்னு யோசித்து பாருங்க, அந்த வசனத்தை அறிந்து கொண்டு, அதான் புத்தி என்று சொல்லப்படும். புத்தினா அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் என்பதை அறிந்து கொண்டா அடுத்து உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படும், அதன்படி செய்யணும்ன்றது எதிர்பார்க்கப்படும் இல்லையா. அப்ப இவர்களிடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த முதல் 2 பேருக்கு தெளிவாய் தெரியும், ஆண்டவர் இந்த 5 கொடுக்கும்போது 2 கொடுக்கும்போது என்ன எதிர்பார்க்கிறார், இடத்துல ஏன் இதை கொடுக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். எப்படி அறிந்திருந்தார்கள், அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். மூன்றாவது இருக்கிறவன் பாருங்க, இவன் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றான், எப்படி சுத்தமா அவரை குறிச்சதான அறிவே கிடையாது இவனுக்கு. அவன் பேசுற வார்த்தையில பாருங்க, 24 ஒரு தாளந்தை வாங்க, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உன்னிடத்தில் முடியாததை கேட்க மாட்டார். உன்னிடத்துல ஒன்றை கொடுக்காம உன்னிடத்துல என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். உன்னை எக்யூப் பண்ணாமல் இதை செய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா பக்கா ராங் ஸ்டேட்மெண்ட். அவரை குறித்து தானே ரொம்ப மோசமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவனுக்கு காணப்படுது, விதைக்காத இடத்துல இவர் அறுக்கிறவராம். அடுத்தது என்ன சொல்றான், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர்.
கடினமுள்ள மனுஷன். பாருங்க எவ்வளவு மோசமான ஸ்டேட்மெண்ட்டை தன்னுடைய எஜமானை குறித்து பேசுகிறான் பாருங்க. அப்போ இந்த நாளில் நம்முடைய பரலோக தேவனை குறித்ததான அறிவு யாருக்கு வேணும்? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதான நமக்கு நிச்சயமாய் வேணும். அடுத்தது பாருங்க அவன் சொல்கிறான், ஆகையால் நான் பயந்து. சும்மா ஆண்டவருக்கு பயப்படுற பயம், சும்மா நான் நடுங்குறேன் அப்படின்றது எனக்கு கிடையாது. ஆண்டவர் யார் என்று தெரிந்து உணர்ந்து அவருக்கு பயப்படுற பயம் தான் சரியான பயம். நம்மளை காட்டில ரொம்ப நடுங்கிறதான இந்துஸ்லாம் இருக்காங்கல்ல, விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நிற்பாங்க, பயங்கரமாக நடுங்குவாங்க, அப்படியே காலில் விழுவாங்க, மலையில் அப்படியே ஏறி போவாங்க, முட்டி போட்டே நடப்பாங்க. அவங்கெல்லாம் பயப்படுறது இல்லையா? எது எதுக்கோலாம் அவங்க பயப்படுறாங்க. அப்போ நம்ம பயப்படுறதெல்லாம் நம்ம பெரிய பக்திமானு, நான் பயங்கரமாக நான் பயப்படுறேன் நடுங்கிற வசனத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறதுலாம் சும்மா கதை. என்னதான் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யார் என்பதை சரியாக அறிந்து எதற்காக இந்த வசனங்களை பேசுகிறார் என்பதை புரிந்து கீழ்ப்படியது தான் உண்மையிலே நம்ம பயப்படுறதான காரியம் என்று சொல்லி அர்த்தம். இவனும் ஆண்டவரை சுத்தமாக புரிந்து கொள்ளாமல் அவரை குறிச்சுதான கம்ப்ளீட்டாக ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்து நிதவும் முடிவை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ இதுலேயும் திரும்பவும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவரை அறியாது இருக்கிற நிலை. இந்த எஜமானை அங்கே மணவாளனை சரியாக அறியாது இருக்கிற நிலைமை, இங்கே இந்த எஜமானனை சரியாக அறியாது இருக்கிற நிலைமை. அதனால தான் இவன் நரகத்தில் தள்ளப்படுகிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவனை அவர் கடிந்து கொள்ளுகிறார். இப்போ அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஒன்று ஒரு தாளந்து இருக்கிறவன்ட்டு எடுத்து என்ன பண்ணு, 5-10 தாளந்து இருக்கிறவன்ட்டு நீ கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதனுடைய மீனிங் என்ன இருக்குது? எடுக்கிறவன் எவனுக்கும் கொடுக்கப்படும். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவரை அறிந்திருந்தார்கள். யாரு? 5 தாளந்தை பெற்றவனும் 2 தாளந்தவனை பெற்றவனும். இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கும் போது 10 தாளந்தன் கொண்ட கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவரை உண்மையாய் நீங்க அறிய ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமாய் நீங்க அறிந்து கொள்வீங்க. 10 தாளந்திற்கு ஏன் அதிகமாக கொடுக்கப்படுது? அவன் ஆண்டவரை அறிந்திருந்தான். அறிந்து கொள்ள விரும்பினா சரியான ட்ராக்ல நீங்க போக 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 பாத்தீங்கன்னா இன்னும் ஆண்டவரை குறித்து தானே பல காரியங்களை ஆண்டவங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? சரியான சத்தியத்தை நீங்க அறிந்து சரியான பாதையிலே போக ஆரம்பிக்கும் போது, முதல்ல மேபி 2 தாளந்து, அடுத்தது 5 தாளந்து, அடுத்தது 10 தாளந்து, பூரணமாய் அவன் பெற்றுக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்றதுனுடைய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாய், இன்னும் அதிகமாய் அவரை புரிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி அர்த்தம். சரியா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க 31வது வசனம், அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் பெற்றிருப்பார். இது வந்து ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருகையின் போது மகிமை உள்ளவராக, மகிமை உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக. இப்போதான் நம்ம பார்த்தோம் ராஜ்யங்களை குறித்து பார்த்தோம். ஏன்னா பரலோக ராஜ்யம்னா என்ன? அது பூலோகத்திலே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருவனை செலக்ட் பண்ணி அவனுக்கு தேசத்தை கொடுத்து இது வந்து என்னுடைய சனம் என்று சொல்லி அவர்களுக்கு ராஜாக்களை ஆண்டவர் ஏற்படுத்தி அது அவருடைய சிங்காசனம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லி இவர்களெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லை. ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து மகிமையுள்ள சிங்காசனம் கிடையாது. ஆண்டவர் திரும்ப வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மகிமை உள்ளதான சிங்காசனத்தின் மேலே அவர் வீற்றியிருப்பார். எப்போ? இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் புதிய ராஜ்யத்தை அதாவது புதிய வானத்தையும் புதிய பூமிகளையும் அவர் உண்டாக்கி அதற்குள்ளாக என்ன பண்றார், நம்மளை வைத்து அதை ஆளுகை செய்கிறவராக காணப்படுவதுதான் மகிமையுள்ள சிங்காசனத்துல அவர் வீற்றிருப்பார். 2 வருக அப்படிதான் காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது சகல ஜனங்களும், ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசுறாரு பாருங்க, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். நம்ம எதை குறித்து பார்த்துட்டு வரோம், என்ன உண்மையை குறித்து பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், விச் ஆர் ரிலேட்டட் டு கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லி நீங்கள் எடுக்கணும்னா அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய உவமை என்பது அர்த்தம். அதை ரிலேட் பண்ணுறதான காரியங்கள். மெய்ப்பனானவன் 32:2 பகுதி, மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. ஏன்னா ஏன் இப்படி இந்த உவமையை சொல்கிறார் அப்படின்னா, மெய்ப்பர்கள் காணப்படுவாங்க, ஷெப்பர்ட்ஸ், அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீப் அண்ட் கோட்ஸ் ரெண்டையும் வந்து ஒன்றா என்ன பண்ண மாட்டாங்க, இது ஒரு மந்தையாக இருக்கும் இது ஒரு மந்தையாக தான் காணப்படும். ஏன்னா இதனுடைய கேரக்டர்ஸ் வேறு, இதனுடைய கேரக்டர்ஸ் வேறையாக காணப்படும். அப்போ இந்த 2 ஆடுகளையும் ஒன்றாய் சேர்த்து வைக்க மாட்டாங்க, ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரனாக இருப்பான், மெய்ப்பனாக இருப்பான், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மந்தையை பிரித்து வைத்திருப்பான். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஜனங்களுக்கும் சொந்தக்காரர் தான், எல்லாருக்கும் தகப்பன் தான், எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் தான்.
ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட் டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மந்தைகளை பிரிக்கிறது போல இந்த ஜனங்களை அவர் பிரிப்பாராம். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஆண்டவர் செக்ரிகேட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டையும் சால்வேஷனையும் ரட்சிப்பையும் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுக்கிறார் என்று தான் அந்த வசனம் சொல்லுது. ஏன்னா ஆண்டவருடைய வருகையில் எப்பொழுதுமே இந்த ரெண்டு காரியம் நடக்கும். அது ஒரு கூட்டத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஒரு கூட்டத்துக்கு கண்ணீரையும் கொடுக்கிறதான நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே என்று சொல்வது. அப்போ இதுக்கு வந்து உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நோவாவுடைய காரியத்தை தான் நீ எடுத்துக்கொள்ளணும். அப்போ நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் சந்தோஷத்தையும் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் அழுகையும் கொடுத்ததான நாளாய் பார்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து காணப்பட்டுச்சேது அப்படின்னு சொன்னால் அந்த ஆதியில் காணப்பட்ட அந்த உலகத்தை ஆண்டவர் அழித்த போது. அப்போ அப்படிதான் வருகிற நாட்களில் நடக்க போகிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா. அப்போ இவர்களை பிரிக்கிறார், ஜனங்களை அவர் பிரிக்கிறார், ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் அவர்களை ஒரு கூட்டத்தை காக்குறதற்கும் ஆண்டவர் பிரிக்கிறார். இப்போ அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற காரியம், அப்போ அங்கே நின்று ஆண்டவர் இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறாரா என்று அர்த்தம் அல்ல. இது நமக்கு ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிற காரியம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராஜா பேசுகிறாராம். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது எடுத்துக்கோங்க, ஓகே. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் மாத்தீங்க. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயிருந்தேன், வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைபட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உண்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்கள் ஆகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். இதுவும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான, அதை ரிலேட் பண்ணுகிறதான ஒரு ஓமை, அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசுகிற ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை அறிந்து கொள்ளுவீங்க, எதை இதிலேருந்து புரிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிள், இயேசுவின் நாமத்திற்கு என்று செய்யப்படுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதாவது பசியாக இருந்தவருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், எத்தனையோ பேர் தான் வந்து பசியாக இருக்கவங்களுக்கு கொடுக்குறவங்க, தான தர்மம் செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நாமத்திற்கென்று சொல்லி சொல்லி கொடுக்கறது அல்ல, இவருக்காக என்று சொல்லி உதவி செய்கிறது அல்ல. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும், தர்மம் செய்தால் பிழைப்போம் என்று சொல்லி அவர்களுடைய டீச்சிங்ஸ் அல்லது அவருடைய மார்க்கம் சொல்லிக் கொடுக்குறபடினால அவர் செய்கிற காரியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிறியரில் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தையை யூஸ் பண்ணுறார். சிறியரில் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கார் அந்த சிறியர் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி உள்ளப்படாது. யாரை குறித்து பேசுகிறார் ஆண்டவர்? விசுவாசியை குறித்து பேசுகிறார், அல்லது அவருடைய டிசைபிள்ஸை குறித்து ஆண்டவர் பேசுவார், அந்த சிறியர் சொன்ன வார்த்தை. அப்போ இந்த இடத்துல எதை குறித்து சொல்கிறார்? கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று செய்யப்படுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவரையும் நம்ம பார்க்கல, அவருடைய வசனங்களின் அடிப்படையில் அவரை நாம் அறிந்து கொண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்காக என்ன பண்ணுறான், அவன் நிற்கிற இந்த வாக்கு தத்துவமே இதான், அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை.
இயேசுவின் நிமித்தம் என்று சொல்லப்படுற வார்த்தை, சுவிசேஷத்து நிமித்தம் என்று சொல்லப்படுற வார்த்தையினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் இந்த ஓமையை வந்து பார்த்தீங்கன்னா அதோடு கூட நீங்கள் இணைக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் இணைக்க முடியும். அப்போ இதில் யாருக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாருனா, இயேசுவின் நாமத்திற்கென்று நீங்கள் செய்கிறதான இந்த காரியங்களை ஆண்டவர் எப்படி பார்க்குறாருனா, அவருக்கே பர்சனலாக செய்தீர்கள் என்று சொல்லி என்ன பண்ணுறார் ஆண்டவர் பார்க்கிறார், பேசுகிறார். அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவருக்கு என்று செய்கிற எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா வீணாகாது என்று சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம தெளிவாய் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் மூலமாகவும் இதன் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே தான் பார்த்தீங்கன்னா பவுல்டியும் பேசினார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ செஞ்சதெல்லாம் எனக்கு செஞ்ச, நீயே என்ன துன்பப்படுத்துறனு ஆண்டவர் பேசுகிறான். அவன் ஒருபோது கிறிஸ்துவ துன்பப்படுத்தலை, அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். அவர் எப்படி பார்த்தாரு, அவரை துன்பப்படுத்துறதா பார்த்து வந்து அவன்கிட்ட வந்து பேசுறாரு. அப்ப இந்த ஓமையும் அதை தான் சொல்லுது. என்ன அப்படின்னு சொன்னா, தேவ ஜனங்களுக்கு செய்கிற காரியம், அல்லது முக்கியமா டு பி ஸ்பெசிஃபிக், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு செய்கிற காரியம் அனைத்தும் கிறிஸ்துவுக்கு செய்கிற காரியமாய் ஆண்டவர் பார்த்து தான் இந்த காரியங்களை என்ன பண்றாரு, அவர் பேசுறாரு. இல்லாதவர்களை பார்த்து இல்லை அப்படின்னு சொல்றாரு, நீ எனக்கு செய்யல, என்ன பார்க்கல, என்ன விசாரிக்கல அப்படின்லாம் அவர் பேசுறாரு. இதை புரிந்து கொள்ளுங்க. பாயிண்ட் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் என்று சொல்லி அர்த்தம். சரி, ஏதாவது இதில் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஆமா, இது ஓமை தானே. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு தாளந்தை கொடுக்குறாரு, அந்த தாளந்தை ரிட்டர்ன் பண்ணுறான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யணும். இப்போ நம்மளை எதுக்கு எக்யூப் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதே போல் அறிந்து கொண்டோம், ஆண்டவர் அறிந்து கொண்டால் தான் நம்மளை எதுக்கு எக்யூப் பண்ணியிருப்பார்ன்றதை அறிந்து கொள்வோம் இல்லையா. அப்போ அதை நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னால், கடைசியில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட நிற்கலாம், ஆண்டவரை நீ கொடுத்தது இதுதான், என்ன இதுக்கு எக்யூப் பண்ணிக்க, என்னுடைய தாளந்தெல்லாம் இது, ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நம்ம இடத்துல கொடுத்துருப்பார், அதை என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்ப அப்படியே கொடுக்கலாம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போய் என்ன பண்ண முடியும், நம்ம நிற்க முடியும் இல்லையா. அதை தான் அது புரியும். இது ஊமையாக சொல்கிறதுனால நம்ம அவர்கிட்ட ஏதோ ரிட்டர்ன் பண்ணுறோம் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் என்னிடத்துல இதை எதிர்பார்த்துருப்பார் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், என்னை வந்து உங்களுக்கு போதித்து சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு என்னை எக்யூப் பண்ணியிருக்கிறாரு வச்சுக்கோங்க, அதான் எனக்கு தாளந்து. அப்போ ஆண்டவர் வரும்போது என்ன பண்ணலாம், ஆண்டவரே நான் இவ்வளோ சத்தியத்தை அறிந்து நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் அதை கொடுக்கலாம். அவருக்கு எதுக்கு அது, அது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அவர்கிட்ட நான் திரும்பி கொடுக்க அல்ல, அது ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இவர்கள் என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஆண்டவர் எதுக்கு கொடுத்தாங்களோ அந்த காரியத்தை என்ன பண்ணார்கள், அவர்கள் செய்தார்கள் அதை வைத்து என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த தாளந்துகள் அந்த இடத்துல சொல்கிறது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்களை எக்யூப் பண்ணியிருக்கிறார்கிற அர்த்தம் மாத்திரம் கிடையாது, ஆண்டவரை புரிந்து கொண்டார்கள், அவர்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்திருந்தார். பர்டிகுலரா லார்ட அறிஞ்சிருந்தாங்க, அவங்க கர்த்தரை அறிந்திருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவர் என்ன எதிர்பார்த்தார் என்பதை அறிந்திருப்பான், அதை செய்வான். அதெல்லாம் அது குறிக்குது முக்கியமா, புரியுதான். அதுக்காக உடனே அது டேலண்ட்ஸ்ன்ற மாதிரி எடுத்து அது ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த டேலண்ட்டை நான் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்றேன்னா அப்படின்ற மாதிரியான கோணத்துல போக வேண்டாம். நீங்க சரியா புரிஞ்சுக்கணும், இது வந்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நிச்சயமா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மெயின் பாயிண்டா வருது. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த கடைசி இருக்க வந்து ரிபியூக் பண்றதுடைய ரீசனே தான், அவன் அவரை அறிந்து கொள்ளல. ஆனால் பாத்தீங்கன்னா அவன் ராஜ்யத்தினுடைய பிள்ளையா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வந்து கொடுக்கறதான காரியம். அப்படின்னா ஒரு இஸ்ரவேலனா பிறக்கிறவன் அவன் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலன் தான் சொன்னாலும் சொல்லலனாலும், ஆனால் ஆண்டவர் எப்பதான் அக்ரி பண்ணிப்பாரு, ரெகனைஸ் பண்ணிப்பார் இஸ்ரவேலன்ட்டு, இயேசு அவன் ஏற்றுக்கொண்டாதான் அவனை இஸ்ரவேலன் ரெகனைஸ் பண்ணுவார். ரைட்டு, புரியுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது ஒரு தாளந்து, ஆனால் இயேசு அவன் ரிஜெக்ட் பண்ணாத போது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவான் அவன் அப்படின்றதான் அவனுடைய அர்த்தம். சரியா, வேற ஏதாவது இருக்கா? மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆமா, இது எதை பாயிண்ட், இப்ப புத்தி உள்ளவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் சோர்ந்து போவார்களா இல்லையா, என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கிறோமே
இப்போ மாறானான்ற வார்த்தை வந்து எதற்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா கர்த்தாவே வாரும் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டது முதல் நூற்றாண்டுல. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய ரெண்டாவது வருகையை அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, வரல அப்படின்னா சுழந்து போயிருப்பாங்களா இல்லையா? ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரத்தில் போய் பார்க்கும்போது பேர் இதை தான் பேசுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆதியில இருந்து தானே அந்த உலகத்தை நினைத்து கொள்ளுங்க, அவர் அந்த உலகத்தை தப்ப விடாம அழிச்சாரு, அதே மாதிரி இதையும் அழிப்பாரு அப்படின்னா அவருடைய வருக ஷோரு அப்படின்றது பேசுறோம். பாருங்களேன், ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரத்துக்கு போனா அந்த மூன்றாம் அதிகாரம் ஃபுல்லாவே இதான். பர்டிகுலரா அது நாலாவது வசனம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் இங்கே, பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலம சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இது யாரு பரியாசக்காரர் சொல்றாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கும் இந்த டவுட் வரும்ல, பயம் வருமே, இன்னும் நாளாயிடுச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு, பூர்வ காலம் முதல் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினில் தோன்றி ஜலத்தினால் நிலை பெற்றுகிற பூமி உண்டாய் எனவென்பதையும், அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போன இந்த அதிகாரமே இந்த ரீசன். அதே மாதிரி 1 தெசலோனிக்கே 4 அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்படுகிற வார்த்தையும் இதற்கு தான், தாமதிக்கிறார் என்கிறதான அந்த பாயிண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. யாரு? தேவ பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன 1 தெசலோனிக்கே 4:13 வந்து என்ன சொல்லுது பாருங்க, 1 தெசலோனிக்கே 4:13, அன்றியும் சகோதரரே, யாரை தேற்றுறாரு? தேவ பிள்ளைகளை தேற்றுகிறார். நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவு இல்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி தேற்றுறார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களில் காத்திருந்தார்கள் தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவோ வந்து வர்றதுக்கு தாமதமாகிறதாய் காணப்படுது. காத்திருக்கிறவர்கள் மறிக்க தொடங்குறாங்க. அப்ப உயிரோடு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, கிறிஸ்துவுக்குள்ள காத்திருந்தாங்க, இவன் பரலோகத்துக்குள்ள போக முடியாது, மறிச்சுட்டான், பாண்டவர் வந்தா அட்லீஸ்ட் நம்ம போயிடுவோம், நாளைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியாது. பவுல் தேற்றுறாரு என்ன அப்படின்னா, இது குறிச்சுலாம் நீ கவலையே படாத, அவர்கள் விடப்பட போகிறதே கிடையாது. ஆண்டவர் வரும்போது உனக்கு முன்னாடி அவன் உயிரோடு எழுந்துருவான், நீயும் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்றாரு. ஏன் ரீசன் என்ன? எல்லாரும் சோர்ந்து போய் நித்திரை மயக்கம் அடைந்தார்கள். கிண்டல் பண்றாரு அவன என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சொல்லல, நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, அப்படி இருந்ததுனா நீ அப்படி அறிஞ்சிருந்தனா நீ என்ன பண்ணியிருக்கணும், என்கிட்ட இதை ஒப்பு கொடுத்துருக்க கூடாது. 27 சொல்றாருல, அப்படியானால் நீ சொல்றது உண்மை, நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்துல போட்டு வைக்க வேண்டியதாகிறது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய இது வட்டியோட வாங்கி கொள்வேனே. எல்லாமே ரிபியூக்கிங் வேர்ட்ஸ். இது அவன் சொன்னது ட்ரூத் கிடையாது, நீ சொன்னது ட்ரூத்தா இருந்தா நீ இப்படி பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது என்ன அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ராங் ஜட்ஜ்மெண்ட்டும் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை குறித்து, அல்லது இந்த இடத்துல எஜமானை குறித்து என்று சொல்லி அர்த்தம். ஏதாவது இருக்கா? ஆமாம், நித்திய ஆக்கினை நித்திய ஜீவன் அப்படின்னு சொன்னால்,
இப்ப நித்திய ஜீவன் என்று சொன்னா என்ன அர்த்தம்? பெர்மனன்ட் லைஃப் என்று சொல்லி அர்த்தம். அப்ப நித்திய ஆக்கினை, ஆக்கினைனா என்ன அர்த்தம்? ஜட்ஜ்மெண்ட் அல்லது டெத் என்று சொல்லலாம். ஜீவனுக்கு ஆப்போசிட் டெத் தானே, அப்போ பெர்மனன்ட் டெத் அப்படி சொல்லி அர்த்தம். ஏன்னா நம்ம எப்படி பார்த்தீங்க, எப்படி இதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, அது ராங் இன்டர்பிரிட்டேஷன். என்ன அப்படி சொன்னால், நித்தியமாய் நரகத்தில் ஜீவிக்க போகிறதை குறித்து பேசுகிறாங்க. அதை கவனிக்கணும், நரகத்தில் அவர்கள் காணப்பட போகிறாங்கன்னா என்னென்னைக்கு இருக்க போகிறாங்கன்னா நித்தியமாய் நரகத்தில் ஜீவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து வேர்டிங்ஸ் வாங்க, என்னென்னா நித்தியமாய் பரலோகத்தில் ஜீவிக்க போகிறாங்க, நித்தியமாய் நரகத்தில் ஜீவிக்க போகிறாங்க. ஆண்டவர் சொல்லலை பரீஷ்னு சொல்கிறார் ஆண்டவர், ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்றாரு, அழிக்கப்படுவார்கள் என்று சொல்றாரு. அப்ப நித்திய அக்கினி என்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அந்த அக்கினியிலிருந்து தப்பி வெளியே வர முடியாது, அது அவர்களை அழித்து போடும் என்று சொல்றதுதான் அதனுடைய கரெக்டான வார்த்தை மீனிங். என்ன அதுக்கு நான் பழைய பாடிய இசையிலிருந்து நான் எடுத்து பேசியிருக்கிறேன், அந்த நித்திய அக்கினா என்னவென்று குறிக்குது, அது வந்து தப்ப விடாதபடி அழிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதுக்கு நான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அந்த அன்குவென்சபிள் ஃபயர் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம யோசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், காட்டை சுட்டரிக்கிற அக்னி காட்டை எரிச்சதுக்கப்புறம் அன்குவென்சபிள்னு சொல்கிற வார்த்தைக்கு அங்கே அர்த்தம் கிடையாது, அது தானாக அழிஞ்சிடும். அன்குவென்சபிள் அணைக்க முடியாத அக்னினா என்ன அர்த்தம்னா, அது செய்கிற வேலைலாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை யாரும் அணைக்க முடியாது அப்படின்றதான் அதனுடைய மீனிங். ஒழிய அது என்னைக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த காட்டில் காட்டில் எரிக்கிறதுக்கு ஒன்று இல்லைனா அது எங்கே எரிய போகுது, புரியுதான்? அப்போ அதுதான் அதனுடைய மீனிங். எல்லாருடைய ஃபர்ஸ்ட் டெத்துமே டெம்பரரி டெத். அது அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த முதல் டெத் அதை எப்படி வேதம் சொல்லுதுன்னா, பிறந்தவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணணும், மறிக்கணும், அடுத்தது நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டும் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுது. அப்போ பிறந்த மா தாயின் வயிற்றில் ஒரு நாள் மறித்தே ஆகணும். இதுக்கு காரணம் வந்து ஆதாம், அவன் செய்ததான அந்த பாவம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான அந்த வார்த்தை, அதாவது நீ வந்து பாவம் செய்கிற அந்த நாளிலே நிசாகவே சாவாயின்னு சொல்ல அந்த வார்த்தையின் படி என்ன பண்ணணும், மறித்தே ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் டெத் ஃபார் யால் எல்லாருக்குமே அது வந்து டெம்பரரி. அப்போ இங்கே பவுல் வந்து சொல்கிறாரு, இப்போ ஒன்று தசம வைக்க நாளில் வாசம் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர் முதலாவது எழுந்திருப்பாருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ரெவலேஷன் 20:5-6 வசனங்களும் முதல் உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்களை குறித்து அங்கேயும் பேசுது. அப்போ முதல் உயிர்த்தெழுதல் அப்படின்னா, அப்போ இந்த உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும் உண்டு, குட் ஆர் பேட் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் முதல் உயிர்த்தெழுதல் அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். அப்போ ரெண்டாவது உயிர்த்தெழுதலுக்கும் முதல் உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு கேப் உண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம், இதில் உயிர்த்தெழாத ஒரு கூட்டம் இதில் எழுந்திருக்கும், ஆனால் இது ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போகிறதான கூட்டம், ஆக்கினைக்குள்ளாக போகிற கூட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது. அப்போ டெத்து, ஃபஸ்ட்டு டெத்து எல்லாருக்குமே டெம்பரரி, ஆனால் செகண்ட் டெத்து அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு பெர்மனன்ட். அதுதான் இந்த நித்திய அக்னி என்று சொல்லுகிறதான வார்த்தை, பெர்மனன்ட் டெத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. கிளியராக இருந்ததா? வேறு அது நம்ம எதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை குறிச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டு பேர்த் உண்டு அப்படின்றத வேதம் சொல்லி கொடுக்குது இல்லை. இப்போ செகண்ட் பேர்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது சால்வேஷனை குறிக்கிற பேர்த். ஃபர்ஸ்ட் பேர்த் எல்லாருக்கும் ஜென்ரல் பேர்த், செகண்ட் பேர்த் சால்வேஷனை குறிக்கிறதான பேர்த். அதே மாதிரி ரெண்டு மரணத்தை குறித்து வேதம் பேசுது, ஃபர்ஸ்ட் மரணம் எல்லாருக்கும் ஜென்ரல், செகண்ட் டெத் வந்து பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போகிறவங்க. இப்போ நித்தியாக்கினி அதுதான் வந்து பெர்மனண்ட்டு, நமக்கு வந்து செகண்ட் டெத்து கிடையாது, தேவனுடைய பிள்ளையும் செகண்ட் டெத்து கிடையாது. அதே மாதிரி 2 resurrection உண்டு, ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் பிளஸ்டு அந்த குரூப்பு, செகண்ட் ரெசரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சபிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுது. இப்போ எல்லாத்தையுமே ரெண்டு உண்டு, அது எதில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட கனெக்ட் ஆகிறத வச்சு தான் எல்லாமே வரும், எதோடு கூட நம்ம சம்மந்தப்பட்டு இருக்கிறோம் என்பது. வேற ஏதாவது பிள்ளைங்களாம் பார்த்த அப்புறமேட்டா எழுதுறீங்களா, 2 births என்ன, 2 deaths எதை குறிக்குது, செகண்ட் டெத்துன்றது என்ன, 2 resurrection என்ன, இதுக்கெல்லாம் பார்த்து இதுக்குள்ள மீனிங் எழுதி இதுக்கெல்லாம் வசனங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்களா, கண்டுபிடிச்சி 2 births 2 deaths 2 resurrection நம்ம எதுக்கு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்றத வசனத்தை நீங்கள் சொல்லணும். செகண்ட் பர்த்ன்றது நமக்கு அவசியமா, ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் நமக்கு அவசியமா, செகண்ட் ரெசரக்ஷன் அவசியமா, செகண்ட் டெத் அவசியமா, ஃபஸ்ட்டு டெத்து ஒன்றுமே பண்ண முடியாது அது ஷுவரு அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுங்கள், சின்ன பைபிள் ஸ்டடி மாதிரி நீங்கள் பண்ணுங்கள்.